பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டே பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். எம்ஆர்எல் ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் 12 ஆண்டு கொண்டாட்டம். ஓஎம்ஆரில் டிடிசிபி அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸை வட்டி இல்லா மாத தவணையில் வாங்கி மகிழுங்கள். ஐஎஸ்ஓ 9001:2015 சான்றிதழ் பெற்ற நிறுவனம். கான்டாக்ட் 9962888888. டாட்ஸ் மீடியாளர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது டாட்ஸ் மீடியாவின் தலையங்கம் நிகழ்ச்சியில் நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் 1வது வாரத்தில், இதான் 1வது வாரம், ஒரு 1லேருந்து ஒரு 3ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான நாளிதழ்களில் இந்த செய்தி நீங்கள் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. அது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம் ரத்தன் அப்படிங்கிறவர் 1996 போடப்பட்ட வழக்கு இருக்குது, 30 ஆண்டுகளுக்கும் மேலே போராடி தன்னுடைய 70வது வயசில் தான் நான் நிரபராதி என்னை விடுவீங்க அப்படின்னு கேட்டதற்கு என்னங்க, ஆமாங்க நீங்கள் நிரபராதின்னு விடு வச்சுருக்கிறாங்க நீதிமன்றம். அந்த செய்தியை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. 3 decades ஆன் கோர்டன் ஊபி டிக்ளர்ஸ் 70-year-old மேன் இன்னசென்ட். ராம் ரத்தன் ஹாஸ் பீன் அப்சால்வ்டு பை ஏ லோக்கல் கோர்ட் ஆஃப் சார்ஜஸ் மேடு பை ஊபி போலீஸ் தட் ஹி வாஸ் இன் பொசஷன் ஆஃப் கட்டா, அ கண்ட்ரி மேடு கன், நாட்டு துப்பாக்கி, வே பேக் இன் 96. இதான் வந்து அந்த கண்டென்ட். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 96 தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு அடுத்த நாளிலிருந்தே தான் நிரபராதி தான் நிரபராதி அப்படின்னு கேட்டுக்கொண்ட ஒரு நபர், நான் குற்றம் செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நபரை 30 வருஷம் கழித்து இப்போ நீங்கள் நிரபராதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றங்கள். அப்படின்னா நீதிமன்றங்களும் சட்டங்களும் காவல்துறையும் சாமானிய மக்களுக்காக நிற்கவே இல்லையா அப்படிங்கிறது தான் சாமானிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது டாட்ஸ் மீடியாவின் தலையங்கம் நிகழ்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபராபாத் மாவட்டம் ரோஹனா குர்த் கிராமம் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்தவர் தான் 40 வயதான ராம் ரத்தன். அதாவது கைது செய்யப்படும்போது 40 வயது. இவர் 1996 இவர்கிட்ட வந்து ஒரு நாட்டு துப்பாக்கி இருந்துச்சு, அதே போல் 2 குண்டுகள் இருந்துச்சு, இது சட்டத்திற்கு புறம்பாக அவர் வச்சுருக்கிறாரு அப்படின்னு தான் இவர் வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட இவர் 3 மாதங்கள் கழித்து வெளியில் வராரு. அநேகமாக இவர் 3 மாதம் வெளியில் வராரு அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஃபால்ட்டு வெளியில் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம், 3 ஆண்டுகளுக்கு உள்ள ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா அவருக்கு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும். இல்லை 3 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குகளை குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும். ஸோ இவர் 3 ஆண்டுகளுக்குள்ளே தான் அவர் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால குற்றப்பத்திரிகையும் அதற்கும் தாக்கல் செய்யப்படாதன் காரணமாக இவர் டிஃபால்ட்டு பெயிலில் வெளியே வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை, சட்ட உரிமைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் இப்படி குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே குற்றப்பத்திரிகைன்னு தாக்கல் செய்யவே படலை அப்படின்னு சொல்லும்போது நீதிபதிகள் இதன் மீது முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட வழிமுறை இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவர் மேலே வந்து குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யப்படலை, அதனால் டிஃபால்ட் வெளியே வெளியே வந்திருக்கிறாரு. ஆனால் அத்தோடு அவரை வந்து காவல்துறை விடலை அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரி, ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரை காவல்துறை கண்டிப்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ பண்ணியிருப்பாங்க, ஒரு 1 வருஷம், ஒரு 2 வருஷம் கழித்து இல்லை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2006 ராம் ரத்தனுடைய வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த முசாபராபாத் நகரத்தினுடைய காவல்துறை. அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தவுடன் அந்த வழக்கானது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு செல்லப்படுகிறது. ஏன்னா 3 ஆண்டுகளுக்குள் தண்டனை வழங்கக்கூடிய பிரிவு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து மாஜிஸ்ட்ரேட் மனு வந்து கொண்டு போகிறாங்க. மாஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு, வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த வழக்கானது 2006 ஆரம்பிக்கப்பட்ட இந்த வழக்கானது 14 ஆண்டுகள் நடக்குது. இந்த 14 ஆண்டுகளும் ராமரத்தில் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1000 முறையில் நீதிமன்றங்களுடைய வாசல்கள் நாடி இருப்பார், படிக்கட்டுகளை ஏறி இருப்பார், பல வழக்கறிஞர்களை பார்த்துருப்பார், பல பயண செலவுகளை ஈடுபட்டிருப்பார், மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பார். இத்தனை ஆண்டுகள் கழித்து 2020 அவரை விடுதலை செய்கிறது நீதிமன்றம். சரி, இந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விடுதலை பண்ணிட்டாங்க, ஓகே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இங்கே தான் இல்லை.
இத்தனை 14 வருஷமாக அவர் மேலே வழக்கை போட்டுட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக அதை மறந்து போய் கடந்து போயிருந்த உத்தரப்பிரதேச காவல்துறை மீண்டும் தூக்கத்திலிருந்து விழித்த குழந்தை மாதிரி எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனேயே அவர் மீது செஷன்ஸ் கோர்ட்டை வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. ஸோ 2020 அமர்வு நீதிமன்றத்தில் இவரை மேலே போடப்பட்ட மீண்டும் ஒரு மேல்முறையீட்டு வழக்கில் 2 ஆண்டுகள் மீண்டும் இழுத்தடிக்கப்பட்டு போராடி பல விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி 2022 July 1 மீண்டும் செஷன்ஸ் கோர்ட்லேருந்தும் விடுதலை செய்யப்படுகிறார் ராம் ரத்தன் அப்படிங்கிறவர். கிட்டத்தட்ட ஒரு 3 டிகேட், அதாவது 30 ஆண்டு காலம் இந்த வழக்கு மன்றத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் காவல்துறைக்கும் சட்டங்களுக்கும் மத்தியில் சிக்கி திணறி சின்னாபின்னமாக இருக்கிறாரு ராம் ரத்தன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. இப்போ அடிப்படையாக பார்க்கும்போது நீதிமன்றங்கள், சிறை வளாகங்கள், காவல்துறை, இதை மூன்றுமே சாமானிய மக்களுக்கு செய்யக்கூடிய கொடுமைகளை வந்து ஒன்றுக்குன்னு செலச்சதில்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிகிறது. இதே குறித்து மூத்த ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் வந்து சில கருத்துக்களை வந்து எழுதியிருந்தார் அவருடைய இணையதளத்தில். அதில் ரொம்ப குறிப்பாக அவருக்கு நேரிட்ட அந்த நிகழ்வுகளையும் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். சவுக்கு சங்கர் அவர்களும் இது போன்ற வழக்கில் சிக்கியிருந்தார் அப்படிங்கிறத அவரே கூட பல இடங்களில் பேசியிருக்கிறாரு. அவருடைய புத்தகங்கள் வாயிலாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், ஊழல் உளவு அரசியல் மூலமாக. ஸோ அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, ஜாஃபர் செட் அவர் தான் வந்து அந்த நேரத்தில் வந்து டிஜிபி, கூடுதல் டிஜிபி. ஸோ 2010 ஜாஃபர் செட் தான் வந்து உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருக்கிறாரு. அவர் மேலே சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு குற்றத்தை வந்து சொல்கிறாரு, இணையதளத்தில் எழுதுறாரு. என்னென்னா, அவருடைய மனைவி பெயரில் மோசடி பண்ணி அவர் ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறாரு, மோசடி இடம் வாங்குறாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து எழுதுறாரு. அது ரொம்ப வைரலாக ஆகுது, நிறைய பேர் பரப்புகிறாங்க, நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, ஐயோ இவராக இப்படி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வெளியில் வருது. இதை பார்த்து கொஞ்சம் கடுப்பான, கொஞ்சம் இல்லை நிறையவே கடுப்பான ஜாஃபர் செட் என்ன பண்ணுறாங்க, சும்மா விட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சவுக்கு சங்கர் மேலே ஒரு வழக்கு வந்து போடுறாரு. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, ரோட்டில் போய்கிட்டு இருந்த ஒருத்தனை சவுக்கு சங்கர் அவர் கூப்பிட்டு சட்டையை கிழித்து அடித்து உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு அப்படிங்கிறது தான் அவர் மேலே போடப்பட்ட கேஸ். இது வந்து ஒரு புனையப்பட்ட வழக்கு, இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சவுக்கு சங்கர் வந்து முறையீடு பண்ணியிருக்கிறாரு. அதன் காரணமாக அந்த வழக்கிற்கு வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஜாமீனில் 3 நாட்களை வெளியில் வந்துட்டாரு சவுக்கு சங்கர் அவர்கள். இதோட முக்கியமானது என்ன அப்படின்னா, இவர் கைதான மறுநாளே முக்கியமான பத்திரிகைகளில் இவர் கைது செய்யப்பட்டது வந்து பொய்யானது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பத்திரிகைகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் இவர் விடுதலையாகும் போது காவல்துறையும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பையெல்லாம் ஒன்றும் பதிவு பண்ணலை. ஸோ அதன் காரணமாக அவர் வந்து இலகுவாக 3 நாட்கள்லேயே வந்து வெளியில் வந்துட்டார் ஜாமீனில். வெளியே வந்த உடனே சவுக்கு சங்கர் அவர்களை வந்து ஒரு மூத்த அதிகாரி அணுகி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மேலே போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது ஒரு புனையப்பட்ட வழக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. இவருக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, 2 மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்வதற்கு என்னங்க, சரி அவங்க சொன்னால் தட்ட முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கடிதத்தையும் எழுதுறாரு. சரி, இவரும் வந்து கடிதம் எழுதுறாரு, நீதியின் பக்கம் நமக்கு வந்து கண்டிப்பாக நிற்கிறதுனால நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். ஆனால் நீதியின் பக்கம் இவருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக இவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணதுனால இவருக்கு மேலே இன்னுமே கெடுபிடிகள் ரொம்ப அதிகமாகுது. ஒரு குற்றம் வந்து தவறாக போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றம் வந்து பொய்யானது அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது MOF சொல்லுவாங்க, அதை போட்டு அறிக்கை தாக்கல் பண்ணி அந்த வழக்கை வந்து முடிப்பதற்கான சட்ட வழிவகை இருக்குது. ஆனால் இவர் மேலே போடப்பட்ட இந்த வழக்கு வந்து உண்மையான வழக்கு தான், இவர் வந்து அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து குற்றம் வந்து பண்ணலை அப்படிங்கிறத மாதிரி இவர் குற்றம் தாங்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மதுரை ராயல் இன்ஸ்பெக்டர் வந்து பூந்தமல் நீதிமன்றத்தில் வந்து சொல்லிடுறாரு. பூந்தமல் நீதிமன்றத்தில் இவரோட வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, சென்னை சிங்காரவேலர் மாளிகையில் தான் இவருடைய முதல் வழக்கான இந்த தொலைபேசி ஒட்டுக்கேட்பு வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரே நேரத்தில் இவர் 2 வழக்குகளுக்கும் போய் ஆஜராகணும். பைக்கில் இவர் போன விஷயங்கள்லாம் வந்து இவருடைய வார்த்தைகள் எழுதியிருந்தார், நான் 2 இடத்துக்குமே போவேன், வெயிலில் கஷ்டப்படணும், இங்கே போகணும் அங்கே போகணும், இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், இப்படியே என்னுடைய காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்தது, போனால் கால் கடுக்க நிற்கணும், யாரும் சந்திக்க முடியாது, உடனடியாக சில விஷயங்களை பண்ணிக்கிற முடியாது, நம்ம பக்கத்திலே வந்து சங்கிலி பறிப்பு, செயின் பறிப்பு, பிட் பாக்கெட்டு, கொலை வழக்கு, கொள்ளை வழக்கு ஈடுபட்டவங்களாம் இருப்பாங்க, நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாது, இது போன்ற மனிதர்களை நான் சந்தித்தேன் அப்படின்னு தன் அனுபவங்களை பகிர்ந்திருந்தார் சவுக்கு சங்கர். இது மட்டும் இல்லாமல் சில அனுபவங்களாக கூட பகிர்ந்திருந்தார். பல சில்லறை வழக்குகளை வந்து மாட்டினவங்களாம் அங்கே இருப்பாங்க, தப்பி தவறி கட்டுப்பாட்டை மீறி அந்த கூட்ட நெரிசலில் நீங்கள் யாருமேலாவது மோதிட்டீங்க, கொஞ்சம் சாஞ்சிட்டீங்க, தள்ளிட்டீங்க அப்படின்னா கெட்ட வார்த்தைகளில் பேசியே ஒரு முறை முறைப்பாங்களாம்.
அது அவ்வளவு ஒரு நெருடலான ஒரு தருணங்களாக இருக்குமா, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தோம் நான் இப்போ கூட யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கோர்ட்டுக்கு போகாத நாட்களில் வழக்கறிஞர்களுக்கு வந்து 317 சிஆர்பிசியில் வந்து பெட்டிஷன் போடணும். அப்படி போடணும்னா என்னதாகவே அவருக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்களாக இருந்தாலுமே கூட அவர்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் நிறைய செலவுகள் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படியே போய்கிட்டு இருந்த இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிற பதிவு பண்ணுறாரு சவுக்கு சங்கர். அதே போல் ஒரு மாதத்துக்கு 2-3 முறை வந்து வாய்தா வரும், அதை போய் வாய்தால இல்லை 2 வாய்தா நீங்கள் போகல அப்படின்னா பிடி வாரண்ட் வரும், காவல்துறை வரும், நீதிமன்றம் நெருக்கடிக்கு உள்ளாக்கும், இப்படி பல விஷயங்களை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு 10 மணிக்கு முன்னாடியே அவர் போயிடணும், 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார், 2:30 உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காது அந்த நீதிமன்றங்களில் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களில் வந்து ஒரு கோபமோ அல்லது மற்ற விஷயமோ ஒரு எரிச்சல் தான் வருமா, அதாவது என்னென்னா நாம் எவ்வளோ பெரிய ஆளாக என்ன நம்மளை ஏன் வந்து ஒரு கூடுதல் டிஜிபி வந்து எதிராக நினைக்கிறாரு, நம்ம அப்படி என்ன வந்து இவங்களுக்குலாம் வந்து துரோகம் பண்ணிட்டோம், நம்ம உண்மையோ அல்லது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களும் சொல்லிடக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பதாகவும் யோசிச்சுட்டு இருந்ததாகவும் சவுக்கு சங்கர் பதிவு பண்ணுறாரு. கடைசியில் ஒரு விடுதலையானதும் வந்து இவருக்கு இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது. இவருடைய இந்த அதாவது இந்த ரோட்டில் வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸை நடத்தினவர் வந்து செந்தூரப்பாணி வழக்கறிஞர் தான். அவர்கிட்ட வந்து அந்த மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு, இந்த பாருங்கள் இப்போ கூட சாட்சியெல்லாம் நான் மாற்றிடுறேன், அவரை ஈஸியாக விடுதலை பண்ணதுக்கான எல்லா வேலையும் பண்ணுறேன், சங்கரை ஆஃப் பண்ணுங்கள், அவர் வந்து பேச வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லதா தகவல் சொல்லியிருக்கிறாரு. விடுதலை ஆனதும் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வாங்க அந்த அதிகாரியை ஒரு கை பார்த்துட்றேன் அப்படின்னு வந்து மீண்டும் வந்து கிளம்பியிருக்கிறாரு. அப்புறமா அந்த ஒரு நண்பர் சொன்னதனுக்கு அடிப்படையில் சரி ஓகே வேண்டாம் நீங்கள் விட்டுருங்க சங்கர், அதை அதை பற்றி திருப்பி அதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இவரும் அதை கடந்து வந்ததாக பதிவுகளை வந்து பண்ணியிருக்கிறாரு. எனக்கு என்ன ரொம்ப கடுப்பாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சாதாரண நபர் மேலே ஒரு சிஸ்டம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தில் ஈடுபடுது, ஒரு பொய் வழக்கை போட்டு இப்படிலாம் முனக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களே அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சவுக்கு சங்கர். ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் மாளிகையில் அவருடைய அந்த தொலைபேசி ஒட்டுக்கேற்பு வழக்கு நடந்துகிட்டு இருந்திருக்குது. சரி இது மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கோம், இது முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்துருந்துருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு இன்னொரு வழக்கு அவர் தேடி வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவருடைய இணையதளத்தில் எழுதின அந்த ஒரு கட்டுரை நீக்குவதற்காக 50 லட்சம் ரூபாய் என்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க. இந்த புகாரும் வந்து இவருக்கு எதிராக வருகிறது. இதையும் எதிர்கொள்ள தீவிரமாகிறார் சவுக்கு சங்கர். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இதை நீதியரசர் சிடி செல்வம் அப்படிங்கிறவர் சிபிஐ விசாரணைக்கு அனுப்பிடுறாரு. சிபிஐ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்படியா மிரட்டினாங்களா, எங்கே அந்த ஆடியோவை போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அந்த ஆடியோவை போட்டு காட்டும்போது அந்த ஆடியோவில் பேசின நபர் சவுக்கு சங்கர் கிடையாது, அது அந்த அம்மையாருடைய தம்பி தான் அப்படிங்கிறதையும் சிபிஐ ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பெண்மணி மேலேயே சிபிஐ ஆஃபீஸர் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. இப்போது வரைக்கும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்காக நான் நீதிமன்றத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், அடிப்படையில் சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்காங்க இது, 500 கோடி 300 கோடி 400 கோடி ஏமாத்துறவங்களாம் என் கூட நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களையும் நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், இது எனக்கு ரொம்ப ஒரு சிறந்த அனுபவத்தை கொடுத்துச்சு. காரணம் என்னென்னா, நீதியரசர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, இவங்களாம் எப்படி பழகிறாங்க, இவங்களாம் எப்படி வழக்குகள் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக போய் பார்த்தேன். அந்த அனுபவம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம், அதில் நிறைய அற்பர்களையும் நான் பார்க்குறேன், நிறைய மாணிக்கங்களையும் பார்க்குறேன். அப்படிப்பட்ட மாணிக்கங்களில் ஒருத்தர் தான் நீதியரசர் சந்துரு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். இன்றைக்கு வந்து எனக்கு நிறைய வழக்கறிஞர்கள் நண்பராக இருக்கிறாங்க, என்னால் வந்து ஒரு பல ஊடக வெளியின் மூலமாக பல அன்பர்களையும் நண்பர்களையும் தோழர்களையும் சந்திக்க முடியுது, பார்க்க முடியுது, எனக்கு ஒரு தைரியம் பிறந்திருக்குது. இன்றைக்கி என் மேலே நீங்கள் ஒரு புதிய வழக்கை போட்டிங்கன்னா கூட ரொம்ப ரசனோட நான் எதிர்கொள்ளுவேன், அது ரொம்ப எனக்கு ஈஸியாக போயிடும், நான் அதை வந்து கடந்து வருவதற்கான பாதைகள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன், சட்ட நுணுக்கங்களும் வழக்கு மன்றங்களினுடைய நோக்கங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். ஸோ அடிப்படையில் என்ன ஒரு ஃபைனலாக சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை போன்ற நபர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு சாதாரண மனிதரான ராமரத்தனுக்கு கிடச்சிருக்குமா, அப்படி கிடச்சிருந்தா கூட அவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியே வந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளே கிடைக்காம போயிருக்குது. ஸோ சாமானிய மக்கள் எளிய மக்கள் மீது பொய்யான வழக்குகளை போட்டு திணிச்சு கடைசியில் அவங்களுடைய டோட்டல் லைஃப்பை டிவாஸ்டேட் பண்ணிடுறாங்க. எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு அப்படிங்கிற ராமரத்னன் கிடைக்காம போனதுனால தான் அவர் இந்த 30 ஆண்டுகள் நீதிமன்றங்களுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட போய் போய் ஒரு 500 முறை நீதிமன்றங்களோட வாசல்களை ஏறி இறங்கியிருப்பார் அப்படின்னு தன்னுடைய வருத்தங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இறுதியாக அவர் நீதிமன்றங்களை வந்து நீதியரசுகளை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, மக்களோடு அந்நியப்பட்டு போயிட்டாங்க, இரக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க, இயந்திரங்களாக மாறிட்டாங்க, இவங்களுக்கும் இந்த சட்டங்களுக்குமான சட்டம் வந்து எளியவர்களுக்கானது அப்படிங்கிறதையும் மறந்து போய் செயல்படுறாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணுறாரு. அதே போல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றியது வந்து ராமரத்தன் போன்ற சாதாரண எளிய மக்களுக்காகத்தான்,
ஆனால் அதனை நீதிபதிகளும் காவல்துறையினர்களும் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து முன்வைக்கிறாரு சவுக்கு சங்கர் அவர்கள். இறுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்படியான ஆயிரக்கணக்கான ராம் ரத்னங்கள் இருப்பாங்க, ஆனால் அதிலிருந்து ஏதோ ஒரு என்னை போன்ற சவுக்கு சங்கர் உருவாகிடுவாங்க அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய இணையதளத்தில் அவர் இதை பற்றிய ஒரு விரிவான விஷயம் எழுதியிருக்கிறார். அதை தான் நானும் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்திருக்கிறேன். ஸோ அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு எளிய மக்கள் மீது, சாதாரண மக்கள் மீது இந்த காவல்துறையும் நீதிமன்றங்களும் சிறைத்துறையும் எப்படி இயங்குகிறாங்க, அதுக்கு வந்து ஒரு ராம் ரத்தன் வந்து ஒரு முன்னுதாரணம். இது போன்ற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா இன்னுமே காவல்துறையும் சிறைத்துறையும் நீதிமன்றங்களும் மக்களுக்கு அணுக்கமானவர்களாக, மக்களின் எண்ணங்களை செயல்படுத்துபவர்களாக, பிரதிபலிப்பவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்கள் எண்ணமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.